அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு 12th கெமிஸ்ட்ரியில் 30 டேஸில் எப்படி நம்ம கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சை வந்து நம்ம ஒன்றா ஆரம்பித்தோம். அதில் நம்ம இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு டபுள் சேலஞ்ச் இருக்குது. டபுள் சேலஞ்சுனால் ஒன்றும் இல்லை, ரெண்டு நாள் பாடத்தை நம்ம ஒரே நாளில் படிக்கிறது, அதுதான் டபுள் சேலஞ்ச். ஸோ இன்றைக்கி நம்ம டே 18 நம்ம வந்து படிக்கணும், டே 19 நம்ம வந்து படிக்கணும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கோட கெமிஸ்ட்ரி சேலஞ்ச். ஸோ இன்றைக்கி சேலஞ்சோட போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வால்யூம் 1 ஃபுல்லாக முடித்தாச்சு, உங்களுக்கே தெரியும். வால்யூம் 2லேயும் நம்ம சம் சாப்டர்ஸ் வந்து முடித்தாச்சு. ஸோ இன்றைக்கியோட சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 9 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இது சில பேர் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம், நான் ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தேன். ஸோ படிச்சிருந்தவங்களுக்கு ரொம்ப ஈஸி, படிக்கலன்னா டோன்ட் வரி, அதை நீங்கள் இன்றைக்கி சேலஞ்சில் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு சேலஞ்சை சேர்த்து இணையில நான் படிக்கணும்னு சொல்லலை, அந்த சேலஞ்ச் வந்து ஜஸ்ட் ரிவிஷன் சேலஞ்ச். நம்ம வந்து 8th சாப்டர், 10th சாப்டர், 14th சாப்டர், 11th சாப்டரில் ஒரு பாதி நம்ம வந்து படிச்சிருந்தோம். ஸோ அதை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த இன்றைக்கி சேலஞ்ச் முடிஞ்சோம், நீங்கள் எது இதெல்லாம் தரவாக இருப்பீங்க, 1 மார்க்ஸும் சேர்த்து நீங்கள் வந்து படிக்கணும். ரிவிஷன் போது 1 மார்க்கும் சேர்த்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 8th சாப்டர் படிச்சிருப்பீங்க, 9th சாப்டர் படிச்சிருப்பீங்க, 10th சாப்டர் படிச்சிருப்பீங்க, 11th பாதி படிச்சிருப்பீங்க, 14th ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேலஞ்சோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குது. ஆர்கானிக்லேயும் பார்த்திங்கன்னா 11th சாப்டரில் நம்ம பாதி முடித்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி சேலஞ்ச் 30 டேஸ்லாம் எடுக்காது போல். ஸோ அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம ரிவிஷன், இம்பார்ட்டன்ட் குவஸ்டின், டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம 30 டேஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேலஞ்ச் வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிச்சிருங்க. நீங்கள் எது படிக்கலையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே படிச்சுட்டு வந்துடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சேலஞ்செலாம் படிக்கலைன்னா, ஏன்னா நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம ஆர்கானிக் சேலஞ்சஸ் தான் நம்ம வந்து பார்ப்போம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். ஸோ பார்த்திங்கன்னா அது மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், இதை இதுக்கு மேலே நம்ம வந்து எடுக்க மாட்டோம் ஆர்கானிக் முடிக்கிற வரைக்கும். ஸோ அதனால் பெண்டிங் உள்ளதெல்லாம் கண்டிப்பாக போய் படிச்சுட்டு வந்துடுங்க. இன்றைக்கி சேலஞ்ச் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்ச். இந்த 9th சாப்டர் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இது எப்படி நான் படிக்கிறது நீங்கள் வந்து கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் பண்ணுறது நீங்கள் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரீவியஸ் சேலஞ்சஸோட கொஸ்டின்ஸ் வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேலஞ்ச். இன்றைக்கி சேலஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஹெடர். ஸோ இன்றைக்கி சேலஞ்ச் முடிச்சிட்டிங்கன்னா மறக்காமல் கம்ப்ளீட்டட்ன்றதை கமெண்ட்டில் தட்டி விடுங்க. இந்த சேலஞ்சை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் நாளிலேருந்து ஆர்கானிக் சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.